கெப்லர் 10b. கெப்லர் 10b தான் முத முதல்ல நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே கண்டுபிடிக்கப்பட்ட பூமியை போன்ற பாறைகளால் உண்டான கிரகம். இதனை கெப்லர் தொலைநோக்கியை கொண்டு கண்டுபிடிச்சாங்க. 2009 மே மாதம் தொடங்கி 2010 ஜனவரி வரை சேகரிக்கப்பட்ட தகவல்கள் அடிப்படையில் இந்த கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கிரகம் நமது பூமியை விட 1.4 மடங்கு பெருசு. புதன் கிரகத்துக்கும் நமது சூரியனுக்கும் இடையே உள்ள தூரத்தை விட 20 மடங்கு குறைவான தூரத்தில் கெப்லர் 10b அதோடைய சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கு. கெப்லர் 10b தன்னுடைய சூரியனை ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு 20 நிமிஷம் தான் எடுத்துக்குது. இந்த கிரகத்தில் பகல் நேரத்தில் மட்டும் 2500 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கும். இந்த கிரகத்தில் ஓடும் எரிக்குழம்பு நமது பூமியில் ஓடும் எரிக்குழம்பை விட அதிக வெப்பமானது. இந்த கிரகத்தின் நிறை நம்முடைய பூமியின் நிறையை விட 4.6 மடங்கு அதிகம். டிராப்பிஸ்ட் 1b அப்படின்றது நம்முடைய பூமியை மாதிரியான ஒரு திடமான பாறைகளால் உண்டான கிரகம். இந்த கிரகமானது ஒரு அல்ட்ரா கோல் வேர் நட்சத்திரத்தை சுத்தி வருது. இதோடைய தட்ப வெப்பமானது 2430 டிகிரி செல்சியஸ் மட்டுமே. நம்முடைய சூரியனின் தட்ப வெப்பமோ 5505 டிகிரி செல்சியஸ். இந்த டிராப்பிஸ்ட் 1b-இன் நட்சத்திரம் நமது சூரியனை விட தட்ப வெப்பத்தில் ரொம்பவே குறைவானது. டிராப்பிஸ்ட் 1b அப்படின்ற இந்த கிரகமானது நம்முடைய பூமியிலிருந்து 39 ஒளியாண்டு தொலைவில் இருக்கு. டிராப்பிஸ்ட் 1b கிரகமானது நமது பூமியை போன்ற அளவே நிறை கொண்டது, ஆனால் பூமியை விட 12% பெருசு. டிராப்பிஸ்ட் 1b அதன் நட்சத்திரத்தை ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு 36 மணி நேரம் தான் எடுத்துக்குது. இந்த கிரகத்தில் பகல் இரவு அப்படின்னு மாறாது. சூரியனை நோக்கிய பகுதியில் எப்பவுமே பகலாகவும் மற்றொரு பகுதி எப்பவுமே இரவாகவே இருக்கும். இதற்கு காரணம் என்னன்னா, இந்த கிரகமானது அதோட நட்சத்திரத்தோட டைடலி லாக்டு ஆகியிருக்கு. அதாவது இந்த கிரகம் தன்னைத்தானே சுற்றாது, நம்முடைய நிலவு மாதிரி. இந்த கிரகத்தில் சராசரி தட்பவெப்பம் 1130 டிகிரி செல்சியஸ். கிரகத்தின் தரைப்பகுதியிலிருந்து 52 கிலோமீட்டர் உயரம் வரை கார்பன் டை ஆக்சைடு வாயுவே அதிக அளவில் இருக்கிறது என கண்டுபிடிச்சிருக்காங்க. J1407b 2012 J1407 அப்படின்ற நட்சத்திரத்தை தொலைநோக்கியை கொண்டு ஆய்வு செய்யும் போது ஒரு வழக்கத்துக்கு மாறான எக்லிப்ஸை பார்த்தாங்க. இந்த எக்லிப்ஸுக்கு காரணம் அந்த நட்சத்திரத்தை சுற்றி வர J1407b அப்படின்ற கிரகமே அப்படின்னு தெரிய வந்துச்சு. இந்த கிரகத்துக்கு நமது சனி கிரகத்தை போன்ற ரிங் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நம்முடைய சனி கிரகத்தோட ரிங்கை விட இதுக்கு இருக்கிற ரிங் ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த கிரகத்தின் வளையத்தின் ரேடியஸ் மட்டும் 90 மில்லியன் கிலோமீட்டர். இது சனி கிரகத்துடைய வளையத்தை விட 640 மடங்கு பெருசு. இந்த கிரகத்தின் நிறை ஜூபிட்டர் கிரகத்தின் நிறையை விட 26 மடங்கு பெரியது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த கிரகத்தை ஃபெயில்டு ஸ்டார் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த J1407b கிரகத்தின் வளையம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவில் பாதி அளவு இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த கிரகம் அதோட நட்சத்திர குடும்பத்தின் வயசு எல்லாமே 16 மில்லியன் ஆண்டுகள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கொராட் 7b கொராட் அப்படின்ற நட்சத்திரத்தை கொராட் 7b அப்படின்ற கிரகம் சுத்தி வருது. இந்த கிரகம் நமது பூமியை விட 3.95 மடங்கு பெரியது. கொராட் 7b ஒரு முறை அதோடைய சூரியனை வெறும் 20 மணி நேரத்திலேயே சுத்தி வந்துடும். இந்த கிரகம் நமது பூமியை போன்று பாறைகளால் உண்டான ஒரு திடமான கிரகம். இதோட நிறை நமது பூமியை விட 5 மடங்கு அதிகம். இதுவரையும் நாம் கண்டுபிடிச்ச கிரகங்கள்லேயே இந்த கிரகம்தான் அதோடைய சூரியனுக்கு ரொம்பவே நெருக்கத்தில் சுற்றி வந்துட்டுருக்க ஒரு கிரகம். இந்த கிரகம் மணிக்கு 750,000 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற வேகத்தில் சுற்றி வருது. சூரியனை பார்த்து இருக்கிற இந்த கிரகத்துடைய தரைப்பகுதியில் 2000 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னும், அதோட ஆப்போசிட் சைடில் -200 டிகிரி டெம்பரேச்சர் தட்பநிலை இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிரகத்தில் எரிக்குழம்புகளால் ஆன ஆறுகள் மற்றும் கடல் எரிக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. ஜிஜே 436b
GJ436P அப்படின்ற கிரகமானது GJ436 அப்படின்ற எம் டைப் நட்சத்திரத்தை சுத்தி வருது. இந்த கிரகமானது நம்முடைய நெப்டியூனுடைய அளவுல இருக்கும். இதோடைய நிறையானது நம்முடைய பூமியை விட 22.1 மடங்கு அதிகம். இந்த கிரகம் தன்னுடைய சூரியனை 2.6 நாட்களுக்கு ஒரு முறை சுத்தி வருது. இந்த கிரகமானது நமது சூரியன்ல இருந்து 33 ஒளியாண்டு தொலைவில் இருக்கு. இந்த கிரகத்தை ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கொண்டு ஆய்வு செஞ்சதுல இங்கே மீத்தேன் அப்படின்ற வாயுவே கிடையாது அப்படிங்கறது தெரிய வந்துச்சு. மீத்தேன் வாயுவானது நமது சூரிய குடும்பத்தில் இருக்கிற பெரும்பாலான கிரகங்கள்ல இருக்கு. ஆனா GJ436P அப்படின்ற கிரகத்துல மீத்தேன் இல்லாதது ஆய்வாளர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. பொதுவாக ஒரு கிரகத்துல கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களுடைய கலவையும் அதோட சேர்ந்து 1340 டிகிரி டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அங்கே அதிகப்படியான மீத்தேனும் குறைந்த அளவு கார்பன் மோனாக்சைடும் இருக்கும். ஆனா இந்த கிரகமானது இது எல்லாத்துக்கும் ஒரு விதிவிலக்கா இருக்கு. இந்த கிரகத்துல பெரும்பாலான பகுதி உறைந்த நீரான ஐசால் உண்டாகி இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. இது போல இன்னும் வினோதமான பல கிரகங்களை நாம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வீடியோவானது 50,000 வியூஸை கடந்துச்சுன்னா இதோடைய 2வது பாகத்தை வெளியிடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.